ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்டா பகுதி விவசாயிகளை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமிங்க, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே 600 பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் சேரத்துக்கு விருப்பப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா, தங்களை வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைமட்ட தொண்டர்களாக சேர்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 மாணவர்களுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியினை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நேற்று இரவு நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ப்ளஸ் விவசாயியின் தலைவர்கள் தலைவரான காவேரி டெல்டா பகுதியான மயிலாடுதுறைக்கு வில்லியநல்லூர் பண்ணை எஸ் ராஜாராமன் ஐயர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நேரில் சந்திப்பு நடத்தி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட சந்திப்பு நடத்தி எடப்பாடி முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அதிமுகவில் இணைச்சிக்கினாருங்க. இதனால் டெல்டா பகுதியில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதிக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காருங்க. இதனால் டெல்டா பகுதி தஞ்சாவூர் அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் பரவிட்டு வருதுங்க. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டுகள் வரும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வெளிவந்திருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா தங்களது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிட்டு வராதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு தொண்டர்கள் பட்டாளத்தை வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிட்டு வராரு அப்படின்னு தாங்க சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி. மற்றவர்கள் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து பிரிஞ்சு புலம்பிட்டு கிடக்கிற அந்த மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து மாநாடு போடுறதோட அவங்களோட வேலை முடிஞ்சுதுங்க. வேறு மாதிரியெல்லாம் தொண்டர்களை சேர்த்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திட்டே வராருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே 600 பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.